ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு மார்னிங்காக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு பேக்கிங் அண்டு எல்லாத்தையும் ஆர்கனைசிங் விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வந்து 1.5 வருஷத்துக்கு அப்புறமா வந்து என்னோடய ஹோம் டைனுக்கு கிளம்ப போகிறேன். ஸோ அதுக்குள்ளே பேக்கிங் எல்லாமே இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இன்றைக்கி என்னோட டே எப்படி போகுது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். நான் இதில் தான் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே ஒரு ஆள் இருக்காங்க பாருங்கள், வெளியில் வாடா. ரோஹித் தான் உள்ள போய் அவனாவே பேக் பண்ணிக்கிட்டான். ஓகே, இப்ப இதுலதான் நாங்க வந்து டார்கெட் என்ன, 4 பேரோட டிரெஸ்ஸையும் வந்து இதுக்குள்ளே நான் வந்து இன்னைக்கு பேக் பண்ண போறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பேக் பண்ணிடுவேன், பாக்கலாம் நல்லா முடியுதா அப்படின்னு. 10 டேஸ் ட்ரிப்பு, எந்த அளவுக்கு பேக் பண்ண முடியும் அப்படின்னு பாக்கலாம். மோஸ்ட்லி இதுக்குள்ள பண்ணிடணும்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ரோஹித் வெளியில வரையா பேக் பண்ணுவோம். மேம் நாங்க வந்து மிட்டுவையும் எங்க கூட தூக்கிட்டு போயிருவோம். ஏன்னா வந்து அதை விட்டுட்டு எங்களால இருக்கவே முடியாது, அதுவும் எங்களை விட்டுட்டு இருக்காது, ரொம்ப தேடும். அதனால வந்து எப்ப ஊருக்கு போனாலும் மிட்டுவும் ஒரு ஃபேமிலி மெம்பர் தான், எங்க கூட ஊருக்கு எல்லாம் வந்து எல்லாரையும் சுத்தி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வரும். ஊருக்கு போகலாமா மிட்டு? ஓன் திங்ஸ் பேக் பண்ணுவோமா? ஓகே பண்ணுவோமா? கிச்சி கிச்சி கிச்சி. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இனி கீழே இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். முதல்ல இப்போதைக்கு வந்து நான் இந்த பாயில் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ரோஹித் வந்து கலச்சி கலச்சி வந்து ஃபுல்லாக கலைக்கிறான் அப்படின்ட்டு நான் வந்து சுட்கேஸே தூக்கி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் இதை ரீஆர்டர் மட்டும் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயினாக என்னோட ஐட்டம்ஸ் எடுத்து வைக்கணும். குர்த்தீஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன், நமக்கு தான் ஆக்சசரிஸ் ரொம்ப முக்கியமாச்சு. அது அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குள்ள மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான டாஸ்க் இருக்குது, பாப்பாக்கு மட்டும் 2-3 டிஷர்ட்ஸ் வாங்கணும். ஸோ அதுக்காக வந்து இப்போ வந்து மேக்ஸ் கிளம்பிட்டு இருக்கோம். மேக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் என்னோட தங்கச்சி வீடு இருக்கு, அங்கேயும் போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு நான் வரப்போறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் மிச்ச பேக்கிங்கை கண்டினியூ பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு என்னோட எய்ம் வந்து இன்னைக்கு பேக்கிங்கை முடிச்சாதான் நான் நாளைக்கு நாளை கழிச்சு எல்லாம் வந்து வீடை நல்லா கிளீன் பண்ணிட்டு போகும்போது வீடு அப்படியே கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் வரும்போது கொஞ்சமாவது நல்லா இருக்கும். ஏன்னா 10 டேஸ் வந்து நம்ம வீடு வந்து அடைச்சிருக்கும் போது கண்டிப்பாக வந்து தூசி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் படிதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால எல்லாமே வந்து நீட் ஆக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இப்போ நாங்க வந்து மேக்ஸுக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும். அதனால இன்னைக்கு சீக்கிரமா போயிட்டு 1/2 hour உள்ள பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நாங்க வந்து அங்க வந்து என் பக்கத்துல என் தங்கச்சி வீடு இருக்கு, அங்கேயும் போயிட்டு அவ குழந்தை எல்லாரையும் பார்த்துட்டு நாங்க ஊருக்கு கிளம்ப போறோம். ஸோ வாங்க என் கூட என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க. ரோஹித் ஓகே, நாங்க மேக்ஸ் வந்துட்டோம், உள்ள போய் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வ்ளாக கண்டினியூ பண்றேன். ஓகே, மேக்ஸ்ல வந்து தேவையானதை வாங்கியாச்சு, பாப்பாக்கு மட்டும்தான் அங்க வாங்கியிருந்தது, மத்த எல்லாமே ஆன்லைன் அது மத்த எல்லாருக்கும் வாங்கியாச்சு. ஸோ இங்க வந்து டெய்லி வேர் டிஷர்ட்ஸும் லெகின்ஸும் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சீப்பான ரேட்ல கிடைக்கும், 150 ரேஞ்சில் கிடைக்கும். அதனால இங்க வந்து வாங்கியாச்சு, பின்னாடி இருக்கு கவர். ஓகே, இப்போ வந்து என்னோட தங்கச்சியோட வீட்டுக்கு போக போறோம். போய் அங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பாப்பா எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு கிளம்புவோம். பாய் ஸ்கூபி. ஓகே மேலே போகிறோம். இங்கே வந்து வந்தாலே ரோஹித்துக்கும் பாப்பாக்கும் செம ஜாலி ஆயிரும். கூட ஒரு குட்டி பாப்பா இருக்கா, என் தங்கச்சியோட பாப்பா. ஸோ எல்லோரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க, நாங்களும் பேசிகிட்டே இருந்தாலும் அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா டைம் போச்சுது, நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்தது அந்த ஈவினிங். ஆனாலும் வீட்டில் போய் வேலை நிறைய இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பிகாஸ் பேக் பண்ணுறது, 2 குழந்தைங்களை வச்சுட்டு பேக் பண்ணுறதுங்கிறது பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. ஸோ அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேக்கிங் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இன்னும் வந்து மெயினான 2 விஷயம் இருக்கு. நான் வந்து ஹேர் கட் பண்ணிக்க போறேன், பெருசா அதுவும் இல்லை. 4 முடிக்கு வந்து என்னோட இருக்க 4 முடிக்கு வந்து நான் வந்து யூ கட் தான் பண்ணிக்க முடியும், வேற எந்த ஸ்டைலும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வந்து ஐப்ரோ ஸ்ட்ரிமிங், இப்போ யூஸ்வலா பொண்ணுங்க எல்லாமே பண்றதுதான். இது மிச்சம் கொஞ்சம் வேலை இருக்கு, எல்லாத்தையும் ஃபாஸ்டா முடிச்சுட்டு நாங்க வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இன்னைக்கு நைட்டே வந்து பேக் பண்ணிடணும். பிகாஸ் வந்து இன்னைக்கு விட்டேன் அப்படின்னா நாங்க வந்து ஏர்லி மார்னிங் வந்து 3:00 கிளம்புவோம். மார்னிங்லாம் எந்த எதுவும் பண்ண முடியாது, அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும் லக்கேஜா. அப்போ இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டுறதுதான் நம்மளோட டார்கெட். ஹேர் கட் ரெடா நைட்டு அப்படின்னா, ஹேர் கட் வந்து என் ஃப்ரெண்டு தான், இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, அவங்க பியூட்டிஷியன் தான். ஸோ அவங்க ஹேர் கட் அண்ட் ஐப்ரோஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க, அவங்க தான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், அவங்க வந்து பண்ணிடுவாங்க எனக்கு. நான் சொன்னேன்ல, இவங்க தான் வந்து துர்கா. ஹாய் சொல்லுங்கக்கா. ஹாய். இவங்க வந்து பியூட்டிஷியன், அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, நியூ கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு.
அவங்க வந்து அவங்களே வந்து செல்ஃபாவே வந்து ஹேர் கட்டிங் எல்லாமே எப்படி பண்றது அப்படின்னு அதுல அப்லோட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப அவங்க தான் எனக்கு வந்து ஹேர் கட்டிங் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்பி கொடுத்துருக்கேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பா. மெயின் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இந்த இயர்ரிங்ஸ் இந்த ஆக்சசரிஸ் எடுத்து வைக்கிறது, இதை எடுத்து வச்சாலே வந்து பாதி மேலே வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ இதெல்லாம் நான் எடுத்துக்க போகிறேன். பேசாமல் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டே கொண்டு போயிடலான்னு பார்க்குறேன். தேவையோட மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ராக்கெட்டா? ஏன்னா இதில் வந்து இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஜும்கா மாடல்ஸாக இருக்கா. நான் வந்து ஏதாவது கவர்லலாம் போட்டேன்னா டேமேஜ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். என்கிட்ட இருக்கிறதுலே முக்கால் வாசி ஜும்காஸாக தான் இருக்கும். ஃபுல்லாக நான் நிறைய ஜும்காஸ் தான் வச்சுருப்பேன். இதுக்குலேயும் அப்படி தான், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஜும்காஸ் தான் நிறைய இருக்கும். பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் ஏ ஜும்கா பைத்தியம். எல்லா கலர்ஸ்லேயுமே ஜும்காஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜும்காஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒயிட், இந்த க்ரீன், இதெல்லாமே எப்படி இருந்தாலும் அதில் வந்து அந்த இந்த மாடல் வந்துட்டு அப்படின்னாலே நான் வாங்கிடுவேன். சரி ஓகே, பேக் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் இதோட முடியுது. பேக்கிங்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்த வீடியோ வந்து நீங்கள் ரோட் ட்ரிப் பார்க்க போகிறீங்க, சென்னை டு நாகர்கோயில் ரோட் ட்ரிப். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பாய் ஃப்ரம் காயத்ரி.